ஓம் ஸ்ரீம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உடல் ரீதியான வகையில் மெடிக்கல் டெஸ்ட்டில் தெரியாத அளவுக்கு கூட மறைமுகமாக ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நோய் சம்பந்தப்பட்ட உடலுக்கும் சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஏதாவது காரணம் இருக்குதா அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து எல்லோருக்குமே நோய் நொடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது இல்லையா இதற்கும் சாஸ்திரத்திற்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கும் பொழுது இந்த காலத்து உணவு முறைகள் சரியில்லாத ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நோய் ஒவ்வொரு யதார்த்தமாக மேலோட்டமாக சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் இந்த நோய் கூட வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்முடைய சாஸ்திரம் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் வாழை இலை சாப்பிடலாம் அதாவது வாழை இலையில் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத மறைமுகமான எதிர்ப்புகளை தெரிஞ்சுக்கிறோம் மாந்திரீக சம்மந்தப்பட்ட சக்திகளையும் ஓரளவு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து சாதாரணமாக வரக்கூடிய நோய் நொடிகளில் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியமும் இந்த தளவாழ இலைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தளவாழ இலையை அதிகமாக பயன்படுத்த முடியாத பாக்கியவான்கள் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த தொன்னை இருக்கு இல்லையா தொன்னையில் கிடைக்கக்கூடிய சாதம் அதாவது பிரசாதம் அதே மாதிரி கோயிலில் கொடுக்கக்கூடிய அரசியலையில் கொடுக்கக்கூடிய புளியோதரையோ வெண்பொங்கலோ இந்த மாதிரி சாப்பாடுகளை இந்த மாதிரியான பிரசாதத்தை வந்து சூடாக சாப்பிடும் பொழுது ஓரளவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் வருவதற்கு முன்னாலேயே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி இந்த மாதிரியான அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாகவே அதிகாலையில் நான்கு மணியில் மணிக்குள்ளாக எழுந்து காலை கடன்களை முடித்து சிறு பிரார்த்தனையோ அல்லது முயற்சிகளையோ அல்லது உங்களுடைய எதிர்கால எண்ணங்களையோ நீங்கள் அசபோட்டு சூரிய உதயத்திற்கு செய்வதற்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை நினச்சி பார்க்கும் பொழுது நீங்களே மலைச்சு போகிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஜீரண சக்தியும் உடல் இயக்க அசவுகளும் சீரான வகையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒவ்வொருவருமே அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து நீங்கள் உடற்பயிற்சியோ அல்லது வேறு முயற்சியோ செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை அல்லது அதிகாலை இழக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த நாள் முழுவதுமே உங்களை அறியாமல் ஒரு சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரி சாப்பாடு வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டா விட்டமின் வருது இன்னொரு இதை சாப்பிட்டோம்னா புரோட்டீன் வருது அப்படிங்கிறத விட பொதுவாகவே நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒதுக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி உடம்பில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் சீரகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாப்பாட்டை சேர்த்துக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க சீரகம் அப்படின்னாலே உங்களுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு தகுதி அந்த சீரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது உடம்பு மட்டுமல்ல மனசை கூட ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய ஓரளவு நிதானப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சீரகத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சில பேருக்கு உடம்பில் இருக்கிற கழிவு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயற்கையாகவே நம்ம ஏற்படுத்திக்கணும் கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லோருக்குமே அதாவது பிரம்மனுடைய படைப்பில் எல்லோருக்கு எல்லா ஜீவராசிகளுக்குமே கழிவு அப்படிங்கிறது தானாகவே வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு அல்லது வேறு வகையான சின்ன சின்ன நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான உடலில் இருக்கக்கூடிய கழிவு சுத்தமாக வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கலாம் குறிப்பாக சின்ன குழந்தைகளுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம் இதற்காக மருந்து மாத்திரை எப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட தொட்டதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்றதை விட தொட்டதுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கறத விட சாதாரணமாகவே சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இந்த ரசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகம் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து செய்யக்கூடியது காலை உணவு வந்து இட்லி இருக்கு இல்லையா சாதாரணமாக அந்த இட்லி கொடுக்குறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மாவு அரைச்சிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூன்று டீஸ்பூன் அல்லது ஐந்து டீஸ்பூன் விளக்கெண்ணையை வந்து அந்த மாவில் கலந்துக்கலாம் அந்த மாவு ஆட்டும் பொழுது அந்த மாவில் வந்து அந்த அரிசி அரிசியும் உளுந்தும் அரைபடும் பொழுது இந்த மாதிரியான எண்ணெயை சேர்த்திக்கலாம் அல்லது மாவை எடுத்து க உளுந்து மாவும் அரிசி மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு உப்பு போடும் பொழுது இந்த மாதிரியான மூன்று டீஸ்பூன் அல்லது ஐந்து டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க அளவான வகையில் சேர்த்திக்கணும் அப்படி கலந்து அந்த மாவில் வந்து இட்லி அதை சமையல் செய்து குழந்தைகளுக்கும் அல்லது பெரியவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சாதாரணமாகவே மலை சிக்கல் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உணர முடியும் மலர் சிக்கல் இல்லாமல் இருந்தாலே போதும் உடல்ல எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிற ஒரு உன்னதத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால மலச்சிக்கலுக்காக மருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான சாப்பாடு அதை உணவு வகையில் வந்து மறைமுகமாக இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நொறுங்கத்தின் நாள் நூறு வயசுன எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுடைய உடம்பு ஏற்றுக்கும் இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா ஓடுகிற வயசு அதாவது ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இளம் வயசில் அந்த மாதிரி இளம் வயசில் எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி வைக்காமல் கருவேப்பில்லை வந்தால் கூட எடுத்து வைக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய உடம்பு வந்து கட்டுடலாக இருந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தால் கூட எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்தால் கூட எவ்வளவு பெரிய கிருமிகளாக இருந்தாலும் அவ்வளவு எளிதில் உங்களுடைய உடம்பை வந்து தாக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் அரச இலையாக இருந்தாலும் பளவாள இலையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுக்கு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது அல்லது உணவு சாப்பிடுற முறையில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து களி யுகமாகவே இருந்தால் கூட கட்டுடலோடு வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செய்வினை வில்லி சூன்ய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொன்னீங்க சார் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நிவர்த்தி அப்படின்னு கோவிலுக்கு போறதை விட அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வருது அப்படிங்கறது முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியாதா அப்படி தெரிஞ்சுக்கிறா இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அந்த விஷயத்தை உங்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க உங்களில் யாராக இருந்தாலும் அதாவது அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ள பாக்கியவான்கள் கவலப்பட வேண்டாம் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்